நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்வில் விஜயவாடாவில் பெரியவர்களுக்கு விஜயவாடா பக்தர்கள் கிரீடம் அணிவித்த நிகழ்வும், அந்த கிரீடத்தை பெரியவர் அவர்கள் ராஜராஜ சோழனுடைய 1000வது சதய திருநாளுக்கு அளித்துவிட்ட தகவல்களையும் பார்த்தோம். இந்த வேளையில் ராஜராஜ சோழனை பற்றி பெரியவர் பேசின விஷயங்கள் இருக்கிறதே, அவைகள் வந்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப அற்புதமான விஷயங்கள். நமக்கெல்லாம் வந்து ஒரு சோழ பெருமன்னன் அப்படின்னு தெரியும், அவன் தான் கோவிலை கட்டினான்னு தெரியும், அவனுக்கு என்ன ராஜா மக்களமாக வாழ்ந்துட்டு போனான் அப்படிங்கிற அளவில் தான் நமக்கு தெரியும். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட சாதனைகளெல்லாம் செய்திருக்கிறான் அப்படிங்கிறத பட்டியல் போடுறார். அவனுக்கு அவனை பற்றி சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் திருவடியை தன் முடியில் கொண்டவன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சிவபெருமானுடைய அந்த கால்கள் இருக்கிறதே, அதை தன் முடியில் கொண்டவன், அதனால் அவன் தன்னை சிவபாத சேகரன் அப்படின்னு அறிவித்து கொண்டான். ராஜராஜ சோழன்கிறது நாம் கூப்பிட்ற பேராக இருந்தாலும் அவன் அறிவித்து கொண்டான். பொதுவாக ராஜாக்களுக்கு நவரத்ன கிரீடம் தான் பெருசு, ஆனால் ராஜராஜனுக்கோ இறை திருவடி தான் பெரிது. இப்படி ஒரு ராஜாவை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். அடுத்து சிரசில் தான் குண்டலினி அப்படிங்கிற அந்த சாதனையில் சகசிர கமலம் என்னும் 1000 இதழ் தாமரை பூக்கிறது. இந்த உச்சந்தலை இருக்கு இல்லையா, அங்கே இங்கே தான் சித்தர் முதல் முனிவர் வரை இறை திருவடி இருக்கிறது அல்லவா, அதை இந்த இடத்துல தான் அவர்கள் கண்டார்கள். தங்களுடைய தவத்தினாலே அவர்கள் கண்டார்கள். இந்த இடத்துல ஒருவன் இந்த இடத்தை ஒடுக்க ஒருத்தன் கற்றுக்கொண்டால் அவனுக்கு வந்து வைகுண்டம் கைலாசம் இதெல்லாம் ரொம்ப அந்த பிராப்தி வந்து அவனுக்கு ரொம்ப சுலபமாக கிடச்சிரும். சிரசி தயையா தேகி சரணவ் அப்படிங்கிறார் ஆச்சாரியர். யார் ஆச்சாரிய ஆதிசங்கரர் சௌந்தர்ய லகரியில் சொல்கிறார். எப்படி சொல்கிறார், சிரசி தயையா தேகி சரணவ் அப்படிங்கிறார். அப்பரும் புகழ்ச்சேவடி என்மேல் வைத்தாய் நீயே அப்படிங்கிறார். புகழ்ச்சேவடி என்மேல் வைத்தாய் நீயேன்னு தமிழில் அதை சொல்கிறார். அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடிகளை தன் சிரமேல் உடையவன், இவனாலேயே நமக்கு எல்லா திருமறைகளும் கிடைத்தன. நடராஜரை வந்து இவன்தான் ஆடல் வல்லான் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தவன். அதாவது வடக்கே வந்து இந்த பக்கம் வேங்கி, தெற்கே வந்து இந்த பக்கம் ஈழம், இங்கெல்லாம் சென்று அந்த நாட்டையெல்லாம் வென்றவன், இதெல்லாம் சோழ நாட்டுக்குள்ளே சேர்த்தவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜனாக திகழ்ந்ததுனாலே ராஜராஜன் அப்படிங்கிறது உண்மை பெயர். அடுத்தது இவனுக்கு வந்து அருள்மொழி ராஜர் அருள்மொழிவன்மன் சேக்கு அருள்மொழிவன்மன் இவனுக்கு ஒரு பெயர். அதனால் சேக்கிழார் என்ன பண்ணுறாருன்னா, இவனுடைய பெயரை தன்னுடையதாக வைத்துக்கொண்டு அருள்மொழி தேவர் அப்படிங்கிற சேக்கிழாரோட பெயர் வந்து அருள்மொழி தேவர். அவர்கிட்ட மந்திரியாக இருந்த சேக்கிழாருக்கு நாம் வந்து சிறு வெற்றி நமக்கு கிடைச்சா கூட போகிறோம், நமக்கு வந்து தலகனம் வந்துடும். ஆனால் ராஜராஜன் அப்படி அல்ல. பிரகத் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெருசு அப்படின்னு பேர். சமஸ்கிருதத்தில் பிரகத் அப்படிங்கிற வார்த்தைக்கு பெரியது அப்படின்னு பொருள். பிரகதீஸ்வரம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய ஈஸ்வரம் அப்படின்னு பொருள். அந்த கோவில் கட்டின கோபுரம் இருக்கே அதுக்கும் வந்து தட்சிணமேரு அப்படின்னு பேர். தட்சிணமேரு விடங்கர் அப்படின்னு பேர். தட்சிணமேரு விடங்கருங்கிற பேர் யாருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, சோமாஸ்கந்தருக்கு தான் அந்த பெயர். வாஸ்தவத்தில் சோம தலைநகரம் வந்து திருவாரூர். இந்த ஊர் தியாகராஜர் தான் சப்த விடங்கர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமி தான் சப்த விடங்கர், ஒளிப்படாதவர். சப்த விடங்கர் அப்படின்னு சொன்னால் விடங்கம் அப்படின்னு சொன்னாக்கா சப்தம் படாத ஒளிப்படாத அப்படின்னு அர்த்தம், ஒளிப்படாத சிலை அப்படின்னு அர்த்தம். அதனால் அவருக்கு அந்த பெயர். இங்கே ஒளிப்பட்ட போதிலும், அதாவது இங்கே ஒளி கொண்டு தான் இந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு, ஒளிப்பட்ட போதிலும் அதே பெயர். இவன் சிறப்பு ராஜாவாக இருந்த போதிலும், இவன் வந்து மிகப்பெரிய ராஜராஜனாக இருந்த போதிலும், இவன் தான் ஜனநாயகமாக சோழ தேசத்தை நிர்வகித்தான். அதாவது மக்களால் ஆளுகின்றவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குடவோலை முறை அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்து அவர்கள் விருப்பப்படி அவர்கள் யாரை தேர்வு செய்கிறார்களோ அவர்களை வைத்து கொண்டு நிர்வாகத்தை அவன் வந்து நடத்தினான். அடுத்தது என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், கோவில்களுக்கு, கோவில்கள் காலகாலத்துக்கு இருக்கணும், கோவில்கள் இருக்கணும்னு சொன்னால் கோவில்களில் நடக்கிற நிறைய காரியங்களுக்கு செலவு செய்வதற்கு பணம் வேணும், பொருள் வேணும். அப்போ பொருள் வேணும்னாக்கா அதற்கு வந்து சொத்து இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணால், நிவந்தம்ன்ற பேரில் கோவில்களுக்கு நிலங்களை எழுதி வைத்தான், விளை நிலங்களை. அந்த விளை நிலங்களில் விளைகின்ற நெல்லை விற்று அதில் வருகின்ற பணம் கோவில் செலவுக்கு பயன்பட்டது. அவன் வந்து நிலத்தை எழுதி வச்சான். அப்புறம் நிறைய மானியங்கள் கொடுத்தான். அந்த மானியங்கள் மூலமாக பூ வாங்கணும், எண்ணெய் வாங்கணும்,
பூஜைகளுக்கு நிறைய இருக்குது, அபிஷேக ஆராதனைகள் செய்யணும், அன்னதானங்கள் செய்யணும், இப்படி கோவிலை மையமாக வைத்து நிறைய செலவினங்கள் இருக்கிறது. இந்த செலவினங்களை தடையில்லாமல் செய்யணும், தினந்தோறும் செய்யணும். மக்கள் வந்து வந்து போகிற இடம், பொதுவான ஒரு இடம், கோவிலுக்கு போனால் நிம்மதியாக நாம் அங்கே வந்து தரிசனம் பண்ணலாம், பசியார அங்கே வந்து பிரசாதம் கிடைக்கும், சாப்பிட்டு வரலாம். அந்த இடம் ரொம்ப பரம சுகமானது, அங்கே வந்து மலர்களுடைய வாசம் வீசி கொண்டிருக்கும், சுகந்தமாக இருக்கும், ரொம்ப வெளிப்பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு கோவிலை வந்து மக்கள் நாடி வந்து சேவிக்கிற ஒரு இடம். அது வந்து என்றைக்கும் பொலிவு குன்றிவிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அவைகளையெல்லாம் அவன் செய்தான். இதையெல்லாம் என்ன பண்ணான்னா, தனக்கு பிறகு வருகின்ற சமூகத்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கல்வெட்டிலேயும் பொறித்தான். இவை அத்தனையும் கல்வெட்டிலையும் அவன் வந்து பொறித்து வைத்து விட்டான். இப்படி அவன் வந்து ஏதாவது வருங்காலத்தையும் நினைச்சான், சரித்திரத்தையும் அவன் நினைத்தான். அவன் வந்து எத்தனை விஷயங்களில் ஒரு மேதாவிலாசத்தோடு திகழ்ந்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு, கூடுதலாக பெருமாள் புத்த விகாரங்களையும் ஆதரித்தான். அவன் வந்து தன்னோட இது மட்டுமல்ல, மாற்று கருத்து கொண்டவர்கள் இருக்கிறார்களே, வைணவத்தையும் அவன் ஆதரித்தான், புத்த விகாரங்களையும் ஆதரித்தான். நிலத்துக்கு பதிவு, வீட்டுக்கு கதவுக்கு எண் இருக்கிறதே, அது தெருவுக்கு ஊருக்கு இருக்கு இல்லையா, இந்த ஊர்னு சொன்னால் அது இப்படி தான் இருக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஊர் பிளானிங்லாம் போடுறோமே, இதெல்லாமும் அவன் காலத்திலேயே வந்துவிட்டது. அவன் அப்படின்னு சொன்னால் அவன் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு டிப்ளமசியாக, அவன் வந்து எவ்வளவு தூரத்திற்கு வந்து மேலான அறிவு கொண்டவனாக, திட்டங்கள் கொண்டவனாக அவன் இருந்தான் அப்படின்னு வரிசையாக சொல்லி கொண்டு போகிறான். அதே போல் அவன் தமிழ் சமஸ்கிருதம் இரண்டையும் போற்றினான். ஐப்பசி சதயம்தான் அவனுடைய பிறந்த நாள். ஆடல் வல்லான் தட்சிணமேறு விடங்கர் அப்படிங்கிறது ரெண்டு பேர், ஓதுவார் மூர்த்திகள். அவன் என்ன பண்ணுறான்னா 50 பேரை நியமிக்கிறான், தினந்தோறும் இந்த கோவிலில் வந்து பாடணுங்கிறதுக்காக. அவர்கள் தினந்தோறும் வந்து தேவார பாடல்களை பாடுவார்கள், அந்த பாடல்களை எல்லோரும் கேட்கலாம். அதனால் அந்த பாடல்கள் வாழ்ந்தன, அந்த பாடல்கள் பாடப்படுகின்ற இடமாக அந்த இடம் திகழ்ந்தது. எனக்கு அந்த பாட்டெல்லாம் தெரியாதுன்னு யாரும் ஒருத்தர் சொல்ல வேண்டாம், தினந்தோறும் கோவிலுக்கு போய் ஓதுவார்கள் பாடுவதை கேட்டாலே போகிறோம், கேட்க கேட்க இவர்களுக்கும் வந்துவிடும், இவர்களும் பாடத் தொடங்கலாம். அதனால் தேவாரம் வந்து திகழ்வதற்கு, பொலிந்து திகழ்வதற்கு அவன் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த மூலஸ்தானம் இருக்க, அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லிங்கம், மிகப்பெரிய லிங்கம் இருக்க, அதுக்கு வந்து நர்மதா பானலிங்கம் வந்து அதுதான் ஸ்லாகியம். அதனால் 64 வேளாண் செட்டி என்னும் 64 பேருடன் நர்மதை ஆற்றிற்கு வடக்க ஓடுகிறதே, அந்த நர்மதை ஆற்றங்கரைக்கு போய் அவ்வளவு பெரிய லிங்கத்திற்கான கல்லை அவன் கொண்டு வந்தான். இப்படி அவன் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தி, எல்லாருக்கும் பொறுப்புகள் கொடுத்து, எதிர்காலத்தை மனதில் நினைத்து, அவன் வந்து மிக ஜனநாயக முறையில் அவன் வந்து தன்னை விட இறைவனுடைய திருவடிதான் பெரிது என்று அடக்கத்தோடும் அவன் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழனை நமக்குள்ளே பெரியவர் போட்டு நிரப்புகிறார் அப்படின் சொல்லிட்டு, இப்படி வந்த சமூகம் நம் சமூகம் வெள்ளையர்கள் உள்ளே வரா, நமக்குள்ளே நம்மளை பேதம் பார்த்து பிரித்து, நமக்குள்ளே நம்மளே சண்டை போட்டுக்க செய்து, ஒருத்தரை அவன் பெரியவன் இவன் சின்னவன் அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் இடையில நமக்குள்ளே உருவாக்கி, அவர்கள் செய்த குழப்பங்களாலே நாம் நிறைய விஷயங்களை இழந்து இன்றைக்கு நாம் நிறைய வேற்றுமைகளோடு கசப்புணர்வுகளோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய தொடக்கம் அப்படி அல்ல அப்படின்னும் அவர் இந்த இடத்துல சொல்கிறார். சொல்லிட்டு ராமர் ராவணன் சண்டையாகட்டும், முருகன் சூரபத்மனுடைய யுத்தமாகட்டும், எல்லாம் நல்லதுக்கும் கெட்டதுக்குமானது, இதை ஆரிய திராவிடமாக மாற்றி சொன்னார்கள். ஒரு நல்லது ஒரு கெட்டது ரெண்டும் சண்டை போட்டுக்கிறது, ஆனால் அதை எப்படி இவர்கள் கற்பித்தார்கள் அப்படின்னு சொன்னால் ஆரிய திராவிடம் அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் ராஜராஜ சோழன் இதுக்கு துளி கூட இடம் தராமல் தமிழ் சமஸ்கிருதம் இரண்டையும் ஒன்றாக கருதினான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லுகிறார் பெரியவர். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.